ஒரு நாள் வரும், என் மகளும் இந்த உலகில் உயர்த்தப்படுவாள். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு தாய் மற்ற தாய்களைப் போல் அவள் கருவை சுமக்க ஆரம்பிக்கின்றாள். பல்வேறு விதமான கனவுகளோடு அவள் அந்த குழந்தையை அவள் பேணி பாதுகாக்க வேண்டுமென்று விரும்புகின்றார். குறிப்பிட்ட தேதிக்கு முன்பாகவே பேறுகால வேதனை அவளுக்கு வர ஆரம்பிக்கின்றது. இப்பொழுது அவருடைய இருதயத்தில் பயம் பற்றி கொள்ளுகின்றது. குறிப்பிட்ட தேதிக்கு முன்பாக எனக்கு வழி வருகின்றதே, ஒருவேளை இது ஏதாவது ஒரு பாதகத்தை இந்த குழந்தைக்கு கொடுக்குமா, இது குறைமாத குழந்தையாக போகிவிடுமா என்கின்ற பயம் அவளை தொற்றி கொள்ளுகின்றது. மருத்துவமனைக்கு அவள் அழைத்துச் செல்லப்படுகின்றார். அங்கு உடனே அவளுக்கு சிகிச்சை கொடுக்கப்படுகின்றது. குறை மாதத்தில் ஒரு பெண் குழந்தை பிறக்க ஆரம்பிக்கின்றது. மருத்துவர்கள் தங்களால் முடிந்த எல்லா சிகிச்சையும் கொடுத்து அந்த குழந்தை உயிரை காப்பாற்றுகின்றார்கள். குறை மாத குழந்தையை அந்த தாய் பெற்றுக்கொள்ளுகின்றார். வருகின்றவர்கள் அநேகர் சொன்னார்கள், இந்த குழந்தை குறை மாத குழந்தையாக இருக்கின்றது, இதை வேறு ஏதாவது செய்து விடுங்கள் அல்லது எங்கேயாவது விட்டுவிடுங்கள் என்றெல்லாம் சொல்லி அறிவுரை கூறினார்கள். ஆனால் இந்த தாய்க்கு அந்த குழந்தையை விட விருப்பமில்லை. அந்த குழந்தையை அவள் வளர்க்க ஆரம்பிக்கின்றார். என் குழந்தையை எல்லா குழந்தையையும் போல நான் இயல்பாக வளர்க்க விரும்புகிறேன் என்று சொல்லி அந்த குழந்தையின் குறைபாடுகளை எல்லாம் அவள் மனதில் கொள்ளவில்லை. அக்குழந்தையை வளர்த்து வருகின்றார். இதற்கிடையில் அந்த குழந்தைக்கு இளம் பிள்ளை வாதம் என்று சொல்லக்கூடிய ஒரு நோய் வர ஆரம்பிக்கின்றது. கால்கள் சூம்பி போகின்றது. மற்ற குழந்தைகள் அனைத்தும் விளையாடி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த குழந்தையால் எழுந்து நடக்க முடியவில்லை, எழுந்து நிற்க முடியவில்லை. இப்பேற்பட்ட பிரச்சனைகள் இந்த குழந்தைக்கு இருக்கின்றது. இந்த தாய் அந்த குழந்தையை உற்று நோக்குகின்றார். மற்ற குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய ஏக்கமும் என் மகளுக்கு இருக்குமே என்கின்ற விதத்தில் அவளுக்குள் பல்வேறு விதமான கேள்விகள் எழுந்து கொண்டே இருந்தது. நான் மற்ற தாய்களைப் போல் அல்ல, ஒரு நாள் வரும், என் மகள் எழுந்து நடப்பாள், என் மகள் உயர்த்தப்படுவாள் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டார். தன் அன்பு மகளை அழைத்தாள். தன் அன்பு மகளை அழைத்து அவளுக்கு பயிற்சிகள் கொடுக்க ஆரம்பித்தார். இதற்கிடையில மருத்துவம் சொன்னது இவள் எழுந்து நடக்க முடியாது என்று. ஆனால் அந்த தாய் தன் மகளிடத்தில் மறுபடியும் அவள் சொல்லிக்கொண்டே இருந்தாள், உன்னால் முடியும், உன்னால் எழுந்து நடக்க முடியும், நீயும் மற்றவர்களைப் போல் உயர முடியும், உன் வாழ்வில் உயர முடியும் என்று சொல்லி ஆழமாக சொல்லிக்கொண்டே இருந்தார். இது அந்த குழந்தையினுடைய இருதயத்தில் ஆழமாய் பதிய ஆரம்பித்தது. பயிற்சிகள் கொடுக்க ஆரம்பித்தார். முதலிலே அந்த குழந்தை எழுந்து நிற்பதற்கு முடியாத குழந்தையாக கீழே விழுந்தது. ஆனால் தன் சகோதர சகோதரிகளின் உதவியோடு அந்த தாய் பயிற்சியை அதிகரித்து கொண்டே இருந்தார். அக்குழந்தை எழுந்து நின்றது. அக்குழந்தை மெதுவாக நடக்க ஆரம்பித்தது. அக்குழந்தை ஓட ஆரம்பித்தது. இப்பொழுது அந்த குழந்தை வேகமாக ஓட ஆரம்பித்தது. 1956 மெல்போர்னில் நடைபெற்ற அந்த உலக ஓட்ட பந்தயத்தில் அவள் வெண்கல பதக்கத்தை பெற ஆரம்பிக்கின்றார். இத்தோடு அவளுடைய பயணம் முடிந்து போகவில்லை. மறுபடியும் அவள் எழ ஆரம்பித்தாள். இன்னும் அதிகமான பயிற்சிகளை எல்லாம் செய்ய ஆரம்பித்தாள். 1960 நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில 100 மீட்டர், 200 மீட்டர், 400 மீட்டர் என்று சொல்லக்கூடிய இந்த பந்தயங்களை, ஓட்ட பந்தயங்களில் அவள் மூன்று தங்கப்பதக்கத்தை அவள் பெற ஆரம்பிக்கின்றாள். அவள்தான் வில்மா ருடால்ஃப். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் எழ முடியல அப்படின்னு நம்ம நினைக்கிறப்ப, வழிகள் இல்லை என்று நினைக்கக்கூடிய வேளையிலே
ஏதோ ஒரு விதமான ஒரு அதீத சக்தி நமக்குள் புறப்பட ஆரம்பிக்கும். அப்படித்தான் வில்மாவினுடைய தாயின் இருதயத்திலும் அந்த ஒரு சக்தி பிறப்பிக்கின்றது. இயல்பாகவே நம் அனைவருக்குள்ளும் ஒரு ஆன்மீக சக்தி இருக்கின்றது. அந்த ஆன்மீக சக்தி ஒன்றுமே முடியாது என்கின்ற நிலைகள் வரக்கூடிய சூழல்களில் நமக்குள் வெற்றியின் பாதையை அது வழிகாட்டும். கிறிஸ்து நம்முடைய வாழ்வில் வந்துவிட்டார் என்று சொன்னால் இது இன்னும் ஆழமான ஒரு வெற்றியின் பாதையை கொடுக்க முடியும். நீங்கள் விவிலியத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். மார்க் எழுதிய நற்செய்தி 5:21-43 முடிய இருக்கக்கூடிய இறை வசனங்கள். இந்த இறை வார்த்தையை நீங்கள் வாசித்து பாருங்கள். அதில் சொல்லப்படுகிறது, இயேசு ஒரு கரையிலிருந்து மறுக்கரைக்கு அவர் புறப்படுகின்றார். அப்பொழுது யாயீர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜெபக்கூட தலைவன் தன் மகள் மிகுந்த நோய்வாய்ப்பட்டிருக்கிறாள் என்று சொல்லி இயேசுவை தேடி வருகின்றார். எந்த ஒரு தகப்பனும் செய்யாத ஒரு காரியம், தன் மகள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாள் என்று தெரிந்தும் கூட மகளை இனிமேல் வேற எதுவும் குணப்படுத்த முடியாது, யாரும் குணப்படுத்த முடியாது, ஆனால் இயேசு தான் என் குழந்தைய குணப்படுத்த முடியும் என்று சொல்லக்கூடிய தருவாயில் அந்த ஜெபக்கூட தலைவன் இயேசுவை தேடி வருகிறான். ஒரு ஜெபக்கூட தலைவனுக்கே தன் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு போராட்டங்கள், இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறது என்று சொன்னால், ஒரு ஜெபிக்கிற மனிதனுக்கே இவ்வளவு சூழ்நிலைகள் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், நாம் நம்முடைய வாழ்வை சற்று யோசித்து பார்ப்போம். அவன் கலங்கி போய் இயேசுவிடத்தில் வந்து சொல்லுகின்றான், என் மகள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாள், அவளை நீர் வந்து குணப்படுத்தும் என்று சொல்லுகின்றார். ஆனால் இயேசு அவள் குணம் பெறுவாள் என்று சொல்லிவிட்டு அவர் அங்கேயே இருந்து கொண்டிருக்கின்றார். இந்த வேளையில் 12 வருடங்களாக இரத்த போக்கு என்ற வியாதியினாலே பீடிக்கப்பட்டிருந்த அநேக மருத்துவரிடத்தில் அவள் காண்பித்திருக்கிறார். மருத்துவர்கள் சொன்னார்கள், இன்றைக்கு சுகம் பெறுவாள், நாளைக்கு சுகம் பெறுவாள் என்றெல்லாம் வாக்குறுதி அந்த மருத்துவம் கொடுத்தது. ஆனால் அவளால் யாரையும் குணப்படுத்த முடியவில்லை. அவள் இப்பொழுது ஒரு முடிவை எடுத்தாள். தனக்குள் இருக்கக்கூடிய இந்த ஆன்மீக சக்தியினால் அவள் ஒரு தீர்க்கமான முடிவை பண்ணாள். இயேசுவின் அருகில் நான் செல்ல முடியாது. காரணம், இயேசுவை சுற்றி அநேக நபர்கள் இருக்கின்றார். ஆனால் ஒன்று செய்வேன், நான் இயேசுவின் ஆடையினுடைய விளிம்பை தொடுவேன். அந்த ஆடையினுடைய விளிம்பை தொட்டாலே போதும், நான் சுகம் பெறுவேன் என்று சொல்லக்கூடிய அவருடைய இருதயத்தில் ஒரு அதீத நம்பிக்கை பிறக்க ஆரம்பித்தது. இயேசுவின் ஆடைகளை தொட்டால், இயேசுவின் ஆடையிலிருந்து உடனே வல்லமை வெளிப்பட்டது, அவள் சுகம் பெற்றாள். இதற்கு இடையிலே யாயிரின் வீட்டிலிருந்து ஆட்கள் வந்து சொல்லுகின்றார்கள், போதகரை தொந்தரவு செய்யாதே, நீ ஆண்டவரை தொந்தரவு செய்யாத, உன் மக இறந்து போய்விட்டாள் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் இயேசு, நீ ஒன்றும் வருத்தப்படாதே என்று சொல்லி அவரோடு கடந்து போகின்றார். அங்கிருக்கிறவர்கள் எல்லோரும் அழுது கொண்டிருக்கிறார்கள், புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள், எல்லாம் முடிந்து போய்விட்டது என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு மேல் ஒன்றும் இல்லை என்று இருக்கக்கூடிய அந்த ஒரு தருணத்தில் இயேசு சொல்லுகிறார், இந்த சிறுமி உறங்குகிறாள் என்று சொல்லுகின்றார். மற்றவர்களின் பார்வையில் அச்சிறுமி மரித்து போயிருக்கிறார், ஆனால் இயேசுவின் பார்வையில் இச்சிறுமி உறங்குகிறாள். இயேசு வந்தார், இந்த மேல் மாடியில் அந்த அறையிலே வந்தார், வந்து தலித்தாக்கும், சிறுமியே நீ எழுந்து வா என்று சொல்லுகின்றார். அவள் மீண்டும் உயிர் பெற்று அவள் எழ ஆரம்பிக்கின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில் எழ முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. உங்களுடைய இருதயத்தில் ஆண்டவர் இருக்கிறார். உங்களுடைய இருதயத்துக்குள்ள ஆண்டவருடைய சக்தி இருக்கின்றது. ஒரு மிகப்பெரிய அளவிட முடியாத ஆன்மீக சக்தி என்பது ஜெபம். விடாமல் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய கரத்தில் உங்களை தாழ்ச்சியோடு கூட இன்னைக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க. கடவுள் உங்களை உயர்த்துவார். எப்படி வில்மா ருடால்ஃப கடவுள் உயர்த்தினார், அதுபோல் இந்த காலை வேளையில், இந்த நம்பிக்கையின் வேளையில் கடவுள் உங்களை உயர்த்துவதற்கு தயாராக இருக்கிறார். உங்களை எல்லா விதமான அருளினாலும் ஆசீராலும் இன்னும் 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 அதிகமாக
அவர் உயர்த்த விரும்புகின்றார். நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், தாழ்ச்சியோடு அவருடைய கரங்களுக்குள் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். இருக்கக்கூடிய சூழ்நிலையை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும், இயல்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த இயல்பாக ஏற்றுக்கொண்டு கடவுளுடைய கரத்தில் நம்மை தாழ்ச்சியோடு முழுமையான மனதோடு நாம் ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொன்னால், கடவுள் தக்க நேரத்தில் நம்மை உயர்த்துவார். நீங்கள் 1 பேதுரு 5:6 இறை வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். 1 பேதுரு 5:6 ஆகையால் கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள், அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். நாம் நம்மை தாழ்த்தி அவருடைய கரங்களுக்குள் ஒப்பு கொடுத்து இந்த பாடலோடு கூட நாம் இணைந்து செபிப்போம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்பொழுதும் வெற்றியுண்டு. என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன துயரங்கள் வந்தாலும், எல்லாமே முடிந்து போனது என்று நினைத்தாலும் நான் கலங்கி போவதில்லை. காரணம், ஆண்டவருடைய வல்லமை எனக்குள் இருக்கிறது. நான் எழுவேன் என்று சொல்லி நாம் இந்த பாடலோடு நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றியுண்டு, 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 வெற்றியுண்டு. இந்த வாழ்வில் மிகப்பெரிய துன்பங்கள் வரலாம், நாம் கலங்கி போக தேவையில்லை. நமக்குள் இருக்கக்கூடிய ஆன்மீக சக்தியாக கடவுள் பிரவேசிக்கின்றார். இந்த சக்தியின் வழியாக நாம் முன்னேறி செல்வோம். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், நான் சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. வெற்றி, 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 வெற்றி. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து, ஓசன்னா பாடிடுவே, ஓசன்னா பாடிடுவே. கிறிஸ்து, கிறிஸ்து, கிறிஸ்து,
கிறிஸ்து 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 வெற்றியுண்டு 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 நேசித்து பாதுகாத்து வருகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை நீர் உயர்த்துகிறீர் தகப்பனே. எங்களை உம்முடைய வல்லக்கரத்தினால் நீர் தாங்கி பிடித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் தடுமாறுகும் பொழுதும் இடறி விழுகின்ற பொழுதும் நீர் எங்களை அப்படியே உம்முடைய வல்லமையுள்ள கரத்தினால் தாங்கி உயர்த்துகிறீர் தகப்பனே. இதோ இந்த நாளில் இந்த காலை வேளையில் அப்பா, நீர் எங்களை தாங்கி பிடித்துக் கொள்வீராக தகப்பனே. உம்முடைய கரத்திற்குள்ளே எங்களை தாழ்ச்சியோடு ஒப்பு கொடுங்க. எங்களுக்குள்ளே நீங்கள் நம்பிக்கை அதிகப்படுத்துங்க. இந்த யாயிரை போன்று இந்த 12 வருடங்களாக இரத்தப்போக்கு வியாதியினால் இருந்த அந்த பெண்மணியை போன்று எங்களுக்குள்ள அதிகமான நம்பிக்கையினால் எங்களை உயர்த்துங்க ஆண்டவர். எங்களை முழுமையாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல அன்பின் பிதாவே. ஆமென். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.